அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிஸ்ட்ரி சால்வ்டு பை மிஸ்ட்ரி சீரீஸில் தெரசிட்டா பாஷாவோட மர்டர் கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். February 21, 1977 ரூத் லோயிப் தன்னோட ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற தெரசிட்டா பாஷாவுக்கு கால் பண்ணுறாங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே கால் பண்ணியும் பாஷா கால் எடுக்கலை. ஒரு மணி நேரம் கழித்து பாஷா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு புகை ஸ்மெல் வருது. வேகமாக ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பைன் க்ரூஸ் அவென்யூவில் பிளாக் எண்ணில் அப்பார்ட்மெண்ட் நம்பர் 15B தீ பிடிச்சி வேகமாக பரவிட்டு இருந்தது. தீயை அணைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா பாதி எரிஞ்ச நிலையில் பாஷா இறந்து கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல எந்த துணியும் இல்லாமல் கைகள் கட்டப்பட்டு நெஞ்சில் கத்தியால் குத்தப்பட்டு மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு இருந்தாங்க. பாஷா நிர்வாணமாக இருந்ததால் அவங்க கற்பழித்து கொலை செய்யப்பட்டு இருக்கலாம்னு போலீஸ் பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. அதோட முடிவில் பாஷா கற்பழிக்கப்படலைன்னு ரிசல்ட் வருது. பாஷாவோட பாடி அவங்களோட சொந்த ஊரான பிலிப்பைன்ஸில் இருக்கிற நீக்ரோஸ் ஐலாண்டுக்கு இறுதிச் சடங்குக்காக கொண்டு செல்லப்படுது. பாஷா கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால் டிடெக்டிவ் ஜோசப் ஸ்டாச்சுலா மற்றும் லீனு ரெண்டு பேர்கிட்ட இந்த கேஸ் போகுது. பாஷாவோட நண்பர்கள் அனைவரையும் விசாரிக்கிறாங்க. அப்போது ரூத் லோயிப் தான் பாஷாவுக்கு கால் செய்ததாகவும் ஆனால் பாஷா எடுக்கலன்னும் தன்னை பார்க்க யாரோ ஒரு கெஸ்ட் வராங்கன்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. ஜோசப் மறுபடியும் பாஷாவோட வீட்டில் சோதனை செய்கிறாரு. அங்கே கெட் டிக்கெட்ஸ் ஃபார் ஏஎஸ் அப்படின்னு ஒரு நோட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அதை மையமாக வச்சும் விசாரணை நடக்குது. நாள் போக போக பாஷாவோட கேஸில் எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல. அப்போ தான் ஜோசப்புக்கு ஒரு கால் வருது. பாஷாவோட கேஸையே திருப்பி போட்டது அந்த ஃபோன் கால். 1977 ஆகஸ்ட் அன்னைக்கு ஈவாஸ்டன்னு ஒரு போலீஸ் அதிகாரி ஜோசப் கிட்ட பாஷா கேஸ் பற்றி விசாரிக்கிறாரு. டாக்டர் ஜுவான் சோன்னு ஒருத்தர் தனக்கு கால் பண்ணி பாஷாவை கொலை செஞ்சது ஆலன் சௌரிதான்னு சொன்னாருன்னு சொல்கிறாரு. டிடெக்டிவ் ஜோசப் தன்னோட பார்ட்னரான லீயை கூட்டிக்கிட்டு டாக்டர் ஜுவான் ஷோ கிட்ட விசாரணை செய்ய போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. ஜுவானோட மனைவி ரெமி அடிக்கடி இரவு எழுந்து என்னை கொன்னது ஆலன் சௌரி, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ரெமியை எழுப்புனா நான் எதுவும் சொல்லலையேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து ஜுவான் பயந்துருக்காரு. தொடர்ச்சியாக ரெண்டு நாள் இரவு இதே மாதிரியே நடக்குது. அடுத்த நாள் திடீர்னு எழுந்த ரெமி ஜுவான் கிட்ட, நான் ரெமி இல்லை பாஷா, நான் உங்ககிட்ட பல தடவை போலீஸ்கிட்ட போக சொன்னேன், ஏன் நீங்கள் இன்னும் போகலன்னு கேட்டிருக்காங்க. இந்த முறை ஜுவான் தைரியமாக, எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் நான் எப்படி போலீஸ்கிட்ட போகிறதுன்னு கேட்டிருக்காரு. பாஷா தன்னோட நகைகள் எல்லாம் இப்போ ஆலன் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலாக படுத்துட்டாங்க. இந்த சம்பவத்தை வச்சு தான் தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன்னு ஜுவான் சொல்கிறாரு. ஜோசப் ரெமி கிட்ட உங்களுக்கும் பாஷாவுக்கும் என்ன தொடர்புன்னு விசாரிக்கிறாரு. ரெமியும் பாஷாவும் ஒன்றா தான் ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் அதிகமாக பார்த்துக்கிட்டது இல்லை. பாஷா இறக்குறதுக்கு முன்னாடியே ரெமி வேலையை விட்டு நின்று இருக்காங்க. ஜோசப்புக்கு இதையெல்லாம் நம்பலாமா வேணாமான்னு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் ஆலன் கிட்ட விசாரணை நடத்த போகிறார்.
தான் பாசாவை அன்னைக்கு பார்க்கலன்னும் நான் அவங்க வீட்டுக்கு போகலன்னும் ஆலன் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஜோசப்புக்கு ஆலன் மேல நம்பிக்கை வராததால மறுபடியும் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரணை செய்கிறாரு. அப்போ ஆலன் தான் பாசா வீட்டுக்கு டிவி ரிப்பேர் செய்ய போனதாகவும் டூல்ஸ் எதுவும் கொண்டு போகாததால திரும்பி வந்துட்டதாகவும் சொல்றாரு. ஆலனோட மனைவிய போலீஸ் விசாரணை செய்யும் போது அவங்களோட கையில பாசாவோட ரிங் இருக்கிறத பாக்குறாங்க. இத எங்க வாங்கினீங்கன்னு கேட்கும்போது ஆலன் தனக்கு இத பரிசா கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அந்த ரிங் பாசாவோடதுன்னு உறுதி செஞ்ச போலீஸ் ஆலன் தான் குற்றவாளின்னு கேஸ ரீஓபன் பண்றாங்க. ஆலனோட வக்கீல் ஆலன் அந்த வீட்டுக்கு திருட தான் போயிருக்காருன்னு கேஸ திருப்பி விடுறாரு. ஆலன் தான் கொலை செஞ்சு இருக்காருன்னு சரியான ஆதாரம் கிடைக்காததால அவர் திருட மட்டும்தான் செஞ்சு இருக்காரு, கொலை செய்யலன்னு கோர்ட்ல தீர்ப்பு வருது. 5 வருட சிறை தண்டனையும் வழங்கப்படுது. சில நாட்களுக்கு பிறகு சிறையில இருக்கிற ஆலன் தான் தான் பாசாவை கொலை செஞ்சேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கோர்ட்டில் முறையிடுறாரு. தான் எப்படி கொலை செஞ்சேனும் கோர்ட்டில் தெளிவாக விளக்குறாரு. பாசா வீட்டுக்கு முதல்ல டிவி ரிப்பேர் செய்ய தான் போனதாகவும் தன்னோட வீட்டு வாடகைக்கு காசு கேட்டதாகவும் அதை தர பாசா மறுத்ததால் பாசாவோட நெஞ்சில் கத்தியால் குத்திட்டதாகவும் அதுக்கு அப்புறம் அங்கே இருந்த நகையையும் $30 பணத்தையும் எடுத்துக்கிட்டு பாசாவை நிர்வாணமாக்கி அந்த ரூமை கொளுத்திட்டு வந்ததாகவும் வாக்குமூலம் தராரு. ஆலனுக்கு 14 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படுது. ஆலன் பக்கத்து சிறையில் இருந்த எல்லோரும் பாசாவோட ஆவிதான் ஆலனை உண்மையை சொல்ல வச்சிருக்குன்னு சொல்றாங்க. போலீஸ் வரலாற்றிலேயே இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமான கேஸா இருக்கு. ஜோசப்புக்கு ஆலன் எப்படி கொலையை ஒத்துக்கிட்டாருன்னு மர்மமாவே இருக்கு. பாசாவோட இந்த கதையை வச்சு நிறைய புத்தகங்கள் வெளிவந்து இருக்கு. நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தாதான் பல சம்பவங்களுக்கான உண்மையை தெரிஞ்சிக்க முடியுங்கிறது பாசாவோட கேஸில் இருந்து தெரியுது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.